வணக்கம். பல நாள் மேக்கிங்ல இருந்து ப்ரொடக்ஷன்லேயே இருந்து ரிலீஸ் ஆயிருக்கிற படம் சென்னை டு சிங்கப்பூர் 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னு டாக்ஸ் வந்து எல்லாரும் தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது படம் தேட்டரில் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா படத்துக்குமே ஒரு ஷோ 1.5 ஷோன்னு வழக்கம் போல் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த வர வர 2 பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் சொன்னால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க யாரும். ஸோ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட ஹீரோ கோகுல் ஆனந்த் ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர். சென்னையில் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுனால சிங்கப்பூர்ல ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அவரை திரும்பி பார்த்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம படம் எடுத்துலாம் அங்கே போறாரு. ஆனால் அங்கே போனால் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வருது. ஸோ எதனால எப்படிலாம் அவருக்கு பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அவர் நினைச்ச படத்தை அவர் எடுத்தாரா இல்லையா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சமாதி முன்னாடி அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த சமாதி இல்லை, வேற சமாதி. ஸோ அது யாரோட சமாதின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியணும்னா சென்னை டு சிங்கப்பூர் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. என்ன மாதிரி படம் தமிழ் படத்துல இந்த மாதிரி யாரும் பண்ணதில்ல. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். ஹீரோ கோகுல் ஆனந்த் ரொம்ப கன்வின்சிங்காக அந்த ரோலில் பொருந்தி நடிச்சிருக்காரு. அவருடைய எக்ஸென்ட்ரிக்கான அந்த ஃபன்னியான ஃப்ரெண்டாக வர ராஜேஷ் பாலச்சந்திரனும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் அஞ்சு குரியனுக்கு பெருசாக நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் படத்தில் அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு மைக்கேல் முருகானந்தன்ற ஒரு வில்லனாக வர ஷிவ் கேஷோ அப்புறம் எம்சி ஜாஸ் அவர் நீங்கள் கவிதை குண்டர் டீம்லலாம் பார்த்துருக்கலாம். எல்லாருமே அந்தந்த ரோலில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ஒரு லோ பட்ஜெட் படம் தான், பட் ஸ்டில் கார்த்திக் நல்லமுத்துடைய சினிமாடோகிராஃபி பிரவீனுடைய எடிட்டிங் ரெண்டுமே ரொம்ப ரிச்சாக இருக்குது. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு மியூசிக் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது. சொந்த படம் அப்படிங்கிறதுனால ஜிப்ரான் கொஞ்சம் மெனக்கெட்டு எக்ஸ்ட்ராவெல்லாம் மியூசிக் போட்டு வர போல இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் ரெண்டுத்துலையுமே விளையாடி இருக்காரு. முக்கியமாக அந்த வாடி வாடி சாங்குடைய பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கு. உன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஆள் கஷ்டச்சிக்குள்ளார கொஞ்சம் பேச வரியா. நான் சிங்கப்பூருக்கு வந்தது அவளுக்காக தான் தோணுது சார். ரொமான்டிக் காமெடி தான் படத்துடைய ஜானர்னு நினைக்கிறேன். அதுல ரொமான்ஸோட காமெடி நிறைய இடங்கள ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி டபுள் மீனிங்லாம் காமெடி இல்ல, நிறைய இடங்கள சிச்சுவேஷனை வச்சும் டைலாக்ஸ் வச்சும் தான் ஹியூமர் பண்ணிருக்காங்க. நான் லாஜிக்கை பார்த்தா சிரிப்பேன் அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தா உங்களுக்கான படம் இது கிடையாது. ஆனா எனக்கு டிரை ஹியூமர் பிடிக்கும், டார்க் ஹியூமர் பிடிக்கும், ஸ்க்ரூ பால் காமெடி பிடிக்கும், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பிடிக்கும், சவர்பட்ட காமெடி பிடிக்கும். இதெல்லாம் புது ஜானர் அது. சரி, இந்த எல்லா காமெடி பிடிக்கும்னு சொல்ற ஆளா இருந்தா கண்டிப்பா லாஜிக் வந்து ஜாலியா அந்த படத்தை பார்த்து நீங்க சிரிச்சு வரலாம். அது அந்த பாஷா ஜோக்கு, செக்மேட் ஜோக்கு, அப்புறம் இன்னொரு ஜோக் இருக்குது. எல்லா ஜோக்கும் சொல்லும் போது புரியாது. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியா வாய் விட்டு சிரிய வைக்கிறது. நிறைய ஜோக்ஸ் நிரப்பி இருக்காரு இயக்குனர் அப்பாஸ் அக்பர். வசனங்களும் நிறைய இடங்கள்ல நல்லா இருக்கு. இந்த பொம்பளைங்களை கொடுத்தாண்டா வேற எனக்கு வேணும், வேற எனக்கு வேணும். சரி, எனக்கு லவ் பண்ண கூட தெரியாது, நான் போய் லவ் ஸ்கிரிப்ட் எப்படி சார் செக் படத்துடைய பிரச்சனைகள்னு சொன்னோம்னா ஒன்னு ரெண்டு இடங்களை தவிர எமோஷன்ஸ் பெருசா எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. ரொமான்ஸ்லயும் சுத்தமா அழுத்தமே இல்ல. இன்டர்வலுக்கு ஒரு 15-20 நிமிஷம் நடு வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமா போற நரேஷன், அதுக்கப்புறம் அப்படியே தொங்குது. அங்க ஒரு பாட்டு வேற வந்து நம்மளுடைய பொறுமையை எக்ஸ்ட்ராவா சோதிக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் பேருக்கு எழுதப்பட்ட மாதிரி சம்பிரதாயமா காட்சிகள் வந்து போகுது. ஒன்ஸ் அந்த கிளைமேக்ஸ்க்கான லீடு செட் ஆன அப்புறம் அகைன் படம் சூடு பிடிச்சி நம்மளை நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. அதுலயும் கிளைமேக்ஸ் வந்து உடன் ஹவுஸ்ல நடக்குது, மைக்கேல் மதன் காமராஜன் படத்துல வர மாதிரி சொல்லக்கூடாதா நீங்க வேற கேளுங்க. இதே மைக்கேல் மதன் காமராஜர் ரீல் அடிக்க போட்டு எங்க நம்மளுக்கு புரியாம போயிட போகுதுன்னு அந்த ரெஃபரன்ஸ் நம்ம ஞாபகப்படுத்திருக்காங்க. மொத்தத்துல பல காமெடி வகைகள் சேர்ந்த ஜாலியான ஒரு படம் தான் இந்த சென்னை டு சிங்கப்பூர். மொத்தமா ஒரு புது டீம் சூப்பரான மேக்கிங்ல ஃபன்னியான ஒரு படம் தர முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு வாழ்த்துகள். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போய் பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. திரும்ப சொல்லு, புரியல. ஒரு படத்திலேயே பிரச்சனை ஆரம்பிக்கிறப்ப தான் கதையை ஆரம்பிக்கிறதுன்னு தியேட்டர்ல சொல்றான். ஓ வாழ்க்கை, ஓன் கதை தொடக்கத்திலிருந்தே பிரச்சனை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த தியேட்டர் டிக்கெட் விலை பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்களும் வாரம் வாரம் புலம்பினே தான் இருக்கும். இங்க பக்கத்துல வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது பாத்ரூம்ல சீட்டு போட்டு சின்ன ஸ்கிரீன் கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஆனா அதை வந்து தியேட்டர்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த டிக்கெட்டு 200 ரூபாய். ஸோ 200 ரூபா டிக்கெட் விலை கொடுத்து யார் இந்த தியேட்டர்லாம் வருவாங்க நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வராங்க. அதாவது சினிமா லவர்ஸோட சினிமாவுக்கு வர லவர்ஸ் தான் தியேட்டரை வாட வைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய லவர்ஸ் ஜோடி ஜோடியா அப்படியே உட்காந்து இருப்பாங்க. அவங்களாம் தான் இந்த மாதிரி தியேட்டரை காலியான தியேட்டர்லாம் தேடி வராங்க. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அந்த தேசிய கீதம் போடுவாங்களே அப்ப நீங்க எழுந்து நிப்பீங்க. ஸோ தேசிய கீதம் முடிஞ்சதுக்கும் நீங்க உட்காரத்துக்கும் நடுவில் ஒரு 1.5 செகண்ட் கேப் இருக்கும். உட்காரும்போது சுத்தி பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தியேட்டர்லன்னு பாத்தீங்கன்னா அங்க ஜோடி ஜோடியா கார்னர் சீட்ல மட்டும் உட்காந்து இருப்பாங்க. இதே மாதிரியே போனா கார்னர் சீட் மட்டும் தான் தியேட்டர்ல இருக்கும் போல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா கார்னர் சீட்டுக்கு பின்னாடியும் ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு தெரியல.